வெல்கம் டு ஷமிகா ஸ்பைசி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த டம்ளர்ல 3 டம்ளர் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இப்போ எவ்வளவு எவ்வளவு ஸ்பைசஸ் போடுறது அப்படின்லாம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் ஃபைன் பேஸ்டா. அதுக்கப்புறமா 1 டம்ளருக்கு 2 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம், அதனால 6 தக்காளி பழம் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறமா 1 கால் கட்டு புதினா தலை, 1 கால் கட்டு கொத்தமல்லி தலை, 4 இல்லனா 5 கிரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா ஆயில் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில். ஸோ டோட்டலி நான் 12 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் சோம்பு, 1 பெரிய சைஸ் பட்டை, 3 பேலீஃப் எடுத்து நல்லா பிச்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சொன்ன அளவுலயே செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ஆனியன் பாத்தீங்கன்னா, 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நான் பிரஷர் குக்கர்ல தான் செய்ய போறேன். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பிரஷர் குக்கர் வச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 12 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பேலீஃப், பட்டை, ஸ்டாரனீஸ் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, பட்டை, ஸ்டாரனீஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் பொரியட்டும். இந்த பிரியாணிக்கு நீங்க நெய் ஆட் பண்ணி செய்யறதா இருந்தா கூட செய்யலாம், இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்க ஆனியன் அதுல கொட்டிக்கிறேன். இது நல்லா வணங்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்க கிரீன் சில்லிஸ் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வணங்கட்டும். நெக்ஸ்ட் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் பாதி ஸ்டேஜ் வணங்கிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் புதினா தலைய ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து வணங்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்தி போட்டீங்க அப்படின்னா நல்லா வாசமா நல்லா இருக்கும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி 3-4 மினிட்ஸ் விட்டுருங்க, பச்சை வாசம் போன வாட்டி. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்லா வணங்கிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன். காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெறும் வரமிளகா தூள் எடுத்திருக்கேன். காரம் கம்மியா வேணும் அப்படின்னா இதுல இருந்து நீங்க குறைச்சு போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு பாக்கெட் காளான இதல கொட்டிக்க போறேன் இது ஒரு 3 मिनिट्स வணங்கட்டும் காளான்ல இருந்து தண்ணி வந்து வெளிய வரும் அதனால நம்ம ரைஸ் போடும்போது 3 டம்ளர் ரைஸ்க்கு 6 டம்ளர் தண்ணி ஊத்துவோம் இல்லையா அதுக்கு பதிலா நம்ம வந்து 1/2 டம்ளர் மட்டும் ஊத்தினா போதும் எதனால அப்படினா காளான் வந்து தண்ணி விட்டு வேகும் அதுக்கோசரம் நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ காளான் நல்லா வெந்திருச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து ரைஸ் வந்து தண்ணியோட சேர்த்துக்க போறோம் நான் வந்து 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊத்தி இருக்கேன் எதனால அப்படினா காளான் வந்து தண்ணி விட்டு வேகும் அதுக்கோசரம் நான் வந்து 1/4 டம்ளர் கம்மியா ஆட் பண்ணியிருக்கேன் அப்பதான் வந்து சாப்பாடு உதிரி உதிரியா வரும் இல்லனா கொலகொலன்னு போயிடும் இப்போ நல்ல கொதி வந்த வாட்டி நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டீங்கனா போதும் நான் இதல எந்தவித ஃபுட் கலருமே ஆட் பண்ணல நார்மலா ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இத ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி சூப்பரா இருக்கும் இப்போ லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி தலையை இதல கொட்டிரலாம் இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு விசில் வந்த வாட்டி நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அதுக்கு அப்புறமா பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதல நான் எந்தவித ஃபுட் கலருமே ஆட் பண்ணல கலர் பாத்தீங்களா இவ்ளோ சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க थैंक यू